all, I congrats our athletes, Tamil Nadu athletes. It's a great job. Asian Games la vandu Tamil Nadu vandu highest medals Tamil Nadu la irundhu vandirukom. So first of all, I congrats to everyone for on behalf of Tamil Nadu Olympic Association. So nammude kanavu innum mudiyala. Yes, it's the beginning of the golden period. Nammude kanavu kittadatta oru 100 varshama Tamil Nadu la irundhu oru Olympics la vandu oru medal edukkanum அப்படிங்கிற ஒரு கனவோடு நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்கிட்டு இருக்கோம். அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஏஷியன் கேம்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய பேர் மெடல் எடுத்து வந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஃபெலிசேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் வின் பண்ணவங்க மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் அவங்களுக்கான ஃபெலிசேஷன்ஸை வந்து கூடிய சீக்கிரத்தில் நடத்தும். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வரக்கூடிய ஜனவரி மாதம் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனும் ஒரு பெரிய மீடியா கம்பெனியும் சேர்ந்து தமிழ்நாடு மினி ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு பெரிய டோர்னமெண்ட், அதாவது 36 கேமுக்கும் டோர்னமெண்ட் நடத்தி சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் டாப் 3 பிளேயர்ஸுக்கு இதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன், தமிழ்நாட்டுடைய எல்லா கேமுடைய முக்கியமான 3 மெடலை எடுக்கக்கூடிய பிளேயர்ஸையும் அவங்க பேரண்ட்ஸையும் அவங்களுடைய கோச்சஸையும் இங்கே வந்து தமிழ்நாடு பேஸ்கெட் பால் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் மூலமாக ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எப்படி வந்து பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் விஜய் டிவி அந்த மாதிரி சினிமா கலைஞர்கள் வச்சு நடத்துகிறாங்களோ விளையாட்டு வீரர்களை வைத்து ஒரு பெரிய மினி ப்ரோக்ராம் மினி ஒலிம்பிக்ஸை நடத்தி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட்டை வந்து நடத்தி நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி நடந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற சங்க தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் திரு அசோக் தக்கர் அவர்களே, பாலாஜி மர்தப்பா அவர்களே, ஜோஷி அவர்களே, திருமதி உஷா சேகர் அவர்களே, லதா சேகர் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே, மற்றும் எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய சிஇஓ திரு பெர்னாண்டஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற வீரர்கள், வீராங்கனைகள், பெற்றோர்கள், கோச் மற்றும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களே, அசோசியேஷனை சார்ந்த அனைத்து ஆஃபீஸ் பேரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 37வது நேஷனல் கேம்ஸ் கோவாவிலே நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள், 14 நாட்கள் நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 போட்டிகள் கேம்ஸ் எல்லாம் அங்கே நடக்க இருக்கிறது. அதிலே 36 துறைகளிலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது சென்ற முறை நடந்த குஜராத்திலே நடந்ததை விட இந்த தடவை நம்முடைய வீரர்கள் அதிக பேர் பங்கேற்க உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். சென்ற வருடம் 470 பேர் தான் கலந்து கொண்டார்கள். இந்த தடவை 530 நபர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாம் 5வது இடத்தை பெற்றோம். இந்த தடவை நிச்சயமாக 2 அல்லது 3வது இடத்தை பெற வேண்டும் என்பதை மட்டும் உங்கள் நோக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுனா செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல, உங்களுக்கு என்ன தேவை வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கு தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை, அதுவும் உடனே செய்வதற்கு காத்து கொண்டிருப்பது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்து வசதிகளையும் அனைத்து ஏற்பாடுகளையும்
தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் மட்டுமே ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக அதை கூறிக்கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்தது போல இந்த போட்டிகள் முடிந்து 100+ மேற்பட்ட மெடல்களை பெற்று வரும்போது ஒரு பெரிய விழா இதே இடத்திலே கலை நிகழ்ச்சி போல் பெரிய செலவிலே பெரிய நடிகர் நடிகைகள் எல்லாம் அழைத்து ஒலிம்பிக் சங்கமும் விளையாட்டும் எவ்வாறு செயல்படுகின்றது தமிழ்நாட்டிலே என்பதை காமிக்கும் வகையிலே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்த வேலையிலே செயலாளர் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியையும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை அது ஒரு பெரிய லெவலில் வரும், உங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். அதை காமிச்சு தான் அடுத்த நேஷ்னல் கேம்ஸு தமிழ்நாட்டில் நடத்த போகிறோமா இல்லையா. அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ மெடல்ஸ் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ கேம்ஸில் வின் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய முக்கியம். அதனால் நீங்கள் எல்லாம் இன்னிலிருந்தே அதுக்குண்டான ஆயத்தமான வேலைகளில் இறங்குமாறு கேட்டுக்கொண்டு இதை அனைத்திற்கும் தமிழக அரசும் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு நல்ல அரசிலிருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு ஒலிம்பிக் சார்பாக தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.